வெல்கம் டு மையால் கிச்சன். வாழ்க வளமுடன். லட்டு வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். டயபெட்டிக்ஸ்னால் லட்டு எடுத்துக்கூடாதுன்னு நினைப்பாங்க, ஆனால் இந்த லட்டு கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஏன்னா இது சுகர் ஃப்ரீ லட்டு. இதில் வந்து வெல்லமும் சேர்க்கலை, நெய்யும் சேர்க்கலை, எண்ணெய் சேர்க்கலை. ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும். இதை ஈஸியாகவும் பண்ணிடலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பேனில் வறுத்த கடலை எடுத்திருக்கேன், தோலை உரித்ததை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வறுத்த கடலைலாம் இருந்தாலும் நம்ம வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டோம்னா நல்லா அரைப்படும். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், ஒரு 5 மினிட்ஸ் போதும். நட்ஸ்லேயே வந்து எது பெஸ்ட்டு டயபெட்டிஸ்க்கு வந்து நட்ஸுன்னு கேட்டால் அது நிலக்கடலை தான். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட, அதே சமயத்தில் ரொம்ப காஸ்ட்டும் இல்லை, நார்மல் ப்ரைஸ்லேயே கிடைக்கும் நமக்கு. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, வறுத்தது போதும், ஆஃப் பண்ணிக்கலாம், தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1/2 கப் பாதாம் எடுத்துக்கலாம். இதை ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். டயபெட்டிக்ஸ் வந்து நிலக்கடலையும் பாதாமும் அடிக்கடி எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது உங்களுக்கு. நான் நட்ஸ் வந்து நிலக்கடலையும் பாதாமும் போட்டிருக்கேன். பாதாம் இல்லாட்டி பரவாயில்ல, நிலக்கடலை மட்டுமே போட்டு இந்த லட்டு செய்யலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, போதும், வறுபட்டுருச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதை வந்து 5 to 7 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வறுக்கும்போது சிம்லேயே வச்சு வறுக்கணும், ஹையில் வைக்கக்கூடாது. ஹையில் வச்சோம்னா நல்லா கருகி போயிடும், லட்டு நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது வரத்துக்கு வந்து 1-6 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாம் தனித்தனியாக வறுத்தாச்சு, இனி அரைக்கலாம். எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து அரைக்கக்கூடாது, தனித்தனியாக அரைக்கணும். இப்போ முதல் நிலக்கடலையை மட்டும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நிலக்கடலை மட்டும் சேர்த்துருக்கேன், இதை மட்டும் தனியாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. இது வந்து நம்ம சட்னி அரைக்கிற மாதிரி தொடர்ந்து அரைக்கக்கூடாது, அரைச்சோம்னா அதோடய எண்ணெய் பசை அதில் ஒட்டி அப்படியே தனித்தனியாக போயிடும். பல்ஸில் போட்டு 5 தடவை பல்ஸ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், கொஞ்சம் கோர்ஸ் பவுடராக வந்துடும். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். நிலக்கடலை அரைச்சதை ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். இப்போ பாதாம் சேர்த்துருக்கேன், அதுவும் இந்த நிலக்கடலை மாதிரி பல்ஸில் விட்டு அரைச்சிக்கிட்டுருவோம். இப்போ இதையும் நிலக்கடலை அரைச்ச மாதிரி பல்ஸில் விட்டு தான் அரைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், கோர்ஸாக தான் இருக்குது, ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. தொடர்ந்து அரைச்சோம்னா வந்து எண்ணெய் பிசுக்கு வந்து அப்படி ஈரமாக போயிடும். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். கொஞ்சம் 2-3 வந்து அப்படியே பெருசு பெருசாக தான் இருக்குது நட்ஸு, இது வாயில் கடிப்பட்ட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் அரைச்சிக்கணும். இப்போ நிலக்கடலை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதோடு இந்த பாதாம் அரைச்சதையும் சேர்த்துக்கலாம். பாதாமும் அரைச்சிட்டோம். இப்போ வந்து 1 கப் வந்து டேட்ஸ், கொட்டை எடுத்த டேட்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து தேங்காய் பூ வறுத்து வச்சோம்ல, அதை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பாதாமும் நிலக்கடலையும் அரைச்சி வச்சிருந்தோம்ல, அதில் வந்து 1-2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எதுக்கு இப்படி போடுறோம்னா, டேட்ஸ் வந்து அரைபடுறம்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பிசு பிசுன்னு ஒட்டும். வேறு தண்ணியெல்லாம் ஊற்றிடக்கூடாது, அதுக்காண்டி இந்த மாதிரி பவுடரை போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக அரைப்படும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே இது டேட்ஸை மட்டும் நம்ம அரைச்சோம்னா சரியாக அரைபடாது. இதோடு நம்ம இப்போ தேங்காய் பூவு, அந்த பாதாம் பவுடர் கொஞ்சம், நிலக்கடலை பவுடர் கொஞ்சம் சேர்த்து போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாகவும் அரைப்பட்டுருச்சு. இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ இதோட சேர்த்துக்கலாம் இதை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சா சீக்கிரம் எல்லாத்தோடையும் மிங்கிள் ஆயிரும். இப்படி பிசைய பிசைய கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த டேட்ஸு, நிலக்கடலை,
அந்த பாதாமோட எண்ணெயெல்லாம் இறங்கும், அப்படியே வந்து நல்லா உருட்டுறதுக்கு நல்லா வரும். ஆனால் நம்ம இதில் ஆயில் சேர்க்கலை, வெல்லம் சேர்க்கலை, சீனி சேர்க்கலை, ஆனால் நல்லாயிருக்கும். அப்படி சேர்த்த மாதிரி அப்படியே நல்லா ஆயிலியாக இருக்கும், பார்க்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். பல்ஸில் விட்டு அரைச்சா தான் இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு, ரொம்ப நைஸாக கிடைக்காது. இதெல்லாம் வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லட்டு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம், இதில் கொஞ்சம் எடுத்து லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம் நம்ம. அதில் உள்ள எண்ணெய் பசைலாம் அப்படியே ஒட்டிட்டு அழகாக வந்துடும் லட்டு நமக்கு. நம்ம நெய் போட்ட மாதிரியே, நெய்யோ எண்ணெயோ போட்ட மாதிரியே இருக்கும். இந்த பாருங்கள் எப்படி இருக்குது, இதே மாதிரி எல்லாத்தையும் ஒட்டிக்கலாம். இப்போ நம்மளோட லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம எண்ணெய் சேர்க்கலை, நெய் சேர்க்கலை, வெல்லம் சேர்க்கலை, சுகர் சேர்க்கலை, எதுவுமே சேர்க்கலை. ரொம்ப ஹெல்த்தியான லட்டு இது, டயபெட்டிஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.